ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோஸ் போடுறேனே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் மாப்பிள்ளை வீட்டில் வந்து என்ன பண்ணாங்கன்னா, இது மாதிரி வந்து நீங்கள் சொல்கிறது வந்து சரிதாம்மா, இருந்தாலும் வந்து நாங்கள் எப்படி இந்த விஷயத்த சொல்கிறது அப்படிங்கிறது தான் எங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி மாப்பிள்ளையோட அப்பா சொன்னார். நீங்கள் வந்து உங்களோட முடிவு தான், இதில் நாங்கள் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டோம். பொண்ணுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணிங்கனாலும் நாளைக்கு அவங்களுக்குள்ளே வந்து இதனால் நாளைக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இந்த விஷயத்தில் வந்து நீங்கள் முடிவெடுக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மாப்பிள்ளையோட அம்மாவும் அக்காவும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் மாப்பிள்ளையோட அக்கா சொன்னாங்க, இதில் இந்த விஷயத்தில் வந்து நீங்கள் யாரும் பேச வேணாம்ப்பா, நானும் அம்மாவும் வந்து இதை பற்றி நாங்கள் அந்த பொண்ணோட அம்மா கிட்டே நாங்கள் பேசிக்கிறோம். ஏன் அப்படின்னா, என்னோடய கொழுந்தனாருக்கு நடந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா என்னன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்ததுக்கப்புறம் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. உடனே வந்து எல்லாருமே வந்து அதுக்கப்புறம் சில அப்படி விஷயங்கள் வந்து நம்மளுக்குள்ளே வந்து என் குழந்தனாருக்கு நடந்தது உங்களுக்கு தெரியுதா என்னன்ட்டு தெரியலையப்பா, அதை நீங்கள் மறந்துட்டிங்களா அப்படின்னதுக்கு, ஆமாம்மா அந்த பொண்ணு வந்து ஒரு வருஷத்துலேயே அவங்களோட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே விரும்பின பையனோட வந்து போய் சேர்ந்துட்டு இப்போ அவர் தானே ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அந்த பொண்ணு அவர் வந்து உண்மையாக கல்யாணம் பண்ணிகிட்டு இருந்தார், இப்போ கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிகிட்ருக்காரு. இது வந்து நம்ம தம்பிக்கும் நடக்கணுமா? ஏன் பாப்பா புரிஞ்சுக்காமல் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க? அவங்களாம் வந்து சொல்கிறாங்க, சொன்ன வரைக்கும் ரொம்ப நல்லதுன்னு நினச்சிக்கோங்க. ஏன்னா சொல்லாமல் அவங்க இருந்தாங்கன்னா நாளைக்கு வந்து நம்ம குடும்பத்துக்கும் அவங்க குடும்பம் ரெண்டு பேருக்குமே வந்து இதுதான். அதனால் வந்து நானும் அம்மாவும் வந்து இந்த விஷயத்தை பற்றி நாங்கள் வந்து பேசிக்கிறோம், நீங்கள் எதையும் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காதீங்கப்பா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் புரியுது. புரிஞ்சாலும் வந்து சில விஷயங்கள் வந்து நமக்குள்ளே சில விஷயங்களை வந்து இது மாதிரி முடிவெடுக்கிறது தான், நம்ம உடனுக்குடனே முடிவெடுத்தால் தான் அந்த விஷயத்தில் நம்மளால் வந்து எதாக இருந்தாலும் நம்ம செய்ய முடியும்ப்பா. அதனால் நீங்கள் இதெல்லாம் பற்றி யோசிச்சு இருக்காதிங்க, நம்ம பார்த்துக்கலாம், பார்த்துக்கிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம்ப்பா அப்படின்னதுக்கு, சரி சரிம்மா எனக்கு புரியுது, நீங்களும் அம்மாவுமே வந்து பேசிடுங்க, அவங்க வீட்டில் போய் நேரில் போய் பேசிட்டு வந்துடுங்க. ஏன்னா நம்ம வந்து ஃபோனில் பேசணும்னா அவங்க ஒன்று சொல்லுவாங்க, நம்ம ஒன்று சொல்லுவோம், நீங்கள் நாளைக்கு போய் பேசிடுங்க அப்படின்றதுக்கு அக்கா சொன்னாங்க. அவங்களோட அக்கா இன்றைக்கி ஈவினிங்கே நாங்கள் போய் பேசிடுறோம், ஏன்னா நாளைக்குங்கிறது அவங்க நிச்சயத்துக்கு டேட்டு வச்சாச்சா என்னன்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால் நாங்கள் இன்றைக்கி ஈவினிங்கே போயிட்டு நான் அம்மாவும் எப்படி பேசணுமோ அது மாதிரி யோசிச்சு பேசிக்கிறோம், நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா நாங்கள் சொல்ல மாட்டோமா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நல்ல முறையில் பேசிட்டு சரிங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எங்களோட வந்து சம்மந்திங்கள் ஆகலைனாலும் வந்து நீங்கள் எல்லாம் எல்லாமே வந்து எங்களோட இது தான் அப்படின்னு. சரி நான் இங்கேருந்து கிளம்புனதுக்கப்புறம் அம்மா சொன்னாங்க, இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது, நான் லலிதா வந்து நம்ம வீட்டுக்கு மருமகள் ஆகாமல் போயிடுவாளோன்ட்டு ரொம்ப கவலையில் இருந்தேன், இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதெல்லாம் நம்ம வந்து நம்ம நினைக்கிறதா நடக்கும், லலிதா இதில் உனக்கு வந்து இது இல்லைல்லம்மா, எனக்கு இப்போ தான் சந்தோஷமாக இருக்குத்த, எனக்கு வந்து கார்த்தி மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் எனக்கு ரொம்பவே இது, அவரை நம்ம கல்யாணம் பண்ணிக்காமல் இப்போ வேறு ஒருத்தர் கல்யாணம் பண்ண மனசார அவரை நான் விரும்புகிறேன் அப்படின்னத்துக்கு, நீ எனக்கு மருமகள் கிடையாதுமா மகா மாதிரி, நீ அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காத, உங்கள் அம்மா தான் இதுக்கு சம்மதிக்கிறது தான் இது, இப்போ இந்த மாப்பிள்ளையே வேண்டான்னு சொன்னாலும் வேறு இடம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது பண்ணோம் அப்படின்னதுக்கு, புரியுது புரியுது, இருந்தாலும் நம்ம வந்து இதை பற்றியான விஷயங்களை வந்து நீ வந்து வீட்டில் எதுவும் நீங்கள் சொல்லிக்க வேணாம், நம்ம நேரில் போயிட்டு அவங்க மாப்பிள்ளையோட பேசிட்டு போனதுக்கப்புறம் வந்து நான் வரேன் நாளைக்கு, வந்ததுக்கப்புறம் நம்ம பேசுவோம், பேசிவிட்டு என்ன நடக்குது என்னன்னு சொல்லிவிட்டு நம்ம யோசிப்போம்மா அப்படின்னதுக்கு, சரி சரி நீ வந்து எதையும் இதை பற்றியெல்லாம் வீட்டில் ஒன்றும் சொல்லிக்காத, சொன்னால் வந்து நாளைக்கு ஏதாச்சும் சொல்லுவாங்க, அதனால் வேண்டாம் சொல்லிக்க வேணாம் அப்படின்னதுக்கு, சரிம்மா நான் வந்து சொல்லிக்கலத்த, நீங்கள் எனக்கு அத்தை இல்லை அம்மா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் நான் வந்து ஆஃபீஸ் கிளம்பிட்டு ஹாஃப் டேயோட ஆஃபீஸ் கிளம்பிட்டு நான் போயிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அவங்களும் வந்து வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஈவினிங் வந்து அண்ணன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தான். அப்போ தான் அண்ணன் அம்மா சொல்கிறாங்க, இது மாதிரி உங்கள் அண்ணனுக்கு வந்து லலிதாவை கட்டிக்கணும் தானே விருப்பம், நான் வீட்டுக்கு வந்தோடனே இந்த விஷயத்த சொல்லணும்னா உங்கள் அண்ணன் ரொம்ப சந்தோஷப்பட்டான், எப்போதும் வந்து இந்த விஷயத்தில் நீங்கள் விருப்பம் அப்படின்லாம் சொன்னான், ஆனால் வந்து அவனுக்கு வந்து லலிதாவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் விருப்பமாக இருந்திருக்கு. ஆனால் நமக்காக அத்தைக்கிட்ட போய் நம்ம இன்னும் வந்து பேசுவோம் இது பண்ணுவோம், அவங்க வேண்டான்னு சொல்லுவாங்க, அதனால் நமக்கு குடும்பத்துக்குள்ளே இதாகும் அப்படிங்கிறதுனால அவனை வந்து நீங்கள் விருப்பத்துக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் அவனே சொன்னான் இது மாதிரின்ட்டு, எனக்கும் லலிதாவை கட்டிக்கணும் தான் விருப்பம், ஆனால் வந்து
லலிதாவுக்கு என் மேலே விருப்பம் இருக்கா என்னன்னே தெரியாது. நாங்கள் ரெண்டு பேரும் பேசிட்டது கூட கிடையாது, பார்த்துக்குவோம் அது வந்து அவங்களும் சிரிப்பாங்க நானும் சிரிப்போம் அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. லலிதாவுக்கும் என்னை கல்யாணம் பண்ணிக்க விருப்பங்கிறது எனக்கு நீங்கள் சொல்லி தான் தெரியுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா, நீங்கள் ஆசைப்படுறது நடந்தால் அதே எனக்கு சந்தோஷம்தான். லலிதாவும் நல்ல பொண்ணு, எனக்கு வந்து வாழ்க்கை துணையாக கிடச்சா நல்லா வேலை பார்க்குது, நானும் வேலை பார்க்குறேன், நாங்கள் நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கைக்கு இதாகும். ஆனால் அவங்க அத்தை தான் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல அப்படின்னதுக்கு அதெல்லாம் பற்றி நீ ஒன்றும் கவலைப்படாத நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் சரி சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம்.